வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் அவல் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படி பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாலும் அவல் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம பால் காய்ச்சிற வரைக்கும் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோங்க. அதில் ஆஃப் லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாலாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 100 கிராம் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் நல்லா சூடாயிட்டுங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அவளும் பாலும் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அவளும் பாலும் நல்லா காய்ச்சி கொஞ்சம் பால் வந்து நல்லா திக்காக வரணுங்க. அந்தளவுக்கு காய்ச்சணும். பாருங்கள், பாலும் அவளும் நல்லா இந்தளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய சார், மிக்சி சார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த அவள் பால் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி சாரில் ஆட் பண்ணியாச்சு. இதோட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பால் ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா, இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் வந்து அப்படியே ஒரு குச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அலுமினிய பேப்பர் இருந்துச்சுன்னா இதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட அலுமினிய பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கவர் கூட வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அப்படியே ஹோல் போட்டு குச்சி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நார்மலாகவே கடையில் ஐஸ் குச்சி வந்து கிடைக்குதுங்க. குச்சியெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து 8 to 9 hours வந்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 9 hoursக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. 8 to 9 hours வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 9 hours ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. நார்மல் வாட்டரில் வந்து 1 to 2 minutes வச்சுக்கலாங்க. இப்போ 2 minutes ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஐஸ் கட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மண் பாத்திரத்தில் இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.